முயன்றால் முடியாதில்லை, மீளாவிட்டால் உனக்கு என்று ஏதுமில்லை. வணக்கம், இட்ரடிங் எக்ஸாம் தமிழ் சேனலுக்கு நான் என்ன வீடியோ கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நம்ம டைட்டில் பார்த்த மாதிரி இப்போ ப்ளஸ் டூ கம்ப்ளீட் பண்ணிட்டு நம்ம இன்ஜினியரிங் சூஸ் பண்ணலாமா இல்லை பிஎஸ்சி சூஸ் பண்ணலாமா, எது சூஸ் பண்ணோம் அப்படின்னா நிறைய ஜாப் ஆப்ஷன்ஸ்லாம் நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது. முக்கியமாக வந்து பார்த்தோம்னா ப்ரைவேட்லேயும் சரி கவர்மெண்ட்லேயும் சரி பிஎஸ்சி முடித்தவங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் இன்ஜினியரிங் முடித்தவங்களுக்கு ஜாப் கிடைக்கல என்ன மாதிரி என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் யாருக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சின்ன பேசிக் ஐடியா தான். முக்கியமாக ப்ளஸ் டூ முடிச்சுட்டு பிஎஸ்சி படிக்காமல் இல்லை இன்ஜினியரிங் படிக்கலாமா அப்படின்னு யோசிச்சுருக்க நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தா இன்ஜினியரிங், இது வந்து பார்த்தா ஃபோர் இயர்ஸ்க்கான ப்ரொஃபஷனல் கோர்ஸ். உங்களுக்கு யூஜி கோர்ஸ் ப்ளஸ் டூ முடிச்சோடனே டேரெக்டாக வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இன்ஜினியரிங் பொறுத்தவரையும் பார்த்தா ஜாப் ஆப்ஷன் அப்படின்னு எடுத்துகிட்டா நிறைய பேர் வந்து ரிப்பீட்டடாக சொல்கிறது என்ன அப்படின்னு வந்து பார்த்தா இன்ஜினியரிங் படித்தா ஜாப் கிடைக்காது அந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க. பட் வந்து அதில் நிறைய உண்மைகளும் இருக்குது. ஒரு வருஷம் கிட்டத்தட்ட ஒரு 15-16 லட்சத்துக்கு மேலே வந்து பார்த்தா ஒரு ஆவரேஜாக வந்து பார்த்தா ஸ்டூடெண்ட்ஸ் அரியர் இல்லாமல் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வெளியே வராங்க. அதில் வந்து அவங்க ப்ரொஃபஷனலுக்கு ரெலவெண்ட்டாக இப்போ மெக்கானிக்கல் முடித்தா மெக்கானிக்கல் ரெலவெண்ட்டான ஜாப், இல்லை வந்து பார்த்தா சிஎஸ்சி முடிச்சா அப்படின்னா ஒரு ஐடி ரிலவெண்டான ஜாப், இந்த மாதிரியான ஜாப் அப்படின்னு எடுத்துகிட்டா ஒரு 20% இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் கிடைக்கிது ப்ரொஃபஷனலான ஜாப். அவங்க படித்ததுக்கு ப்ரொஃபஷனலான ஜாப், ஓரளவு நல்ல ஒரு சேலரியோட ஜாப் அப்படின்னு எடுத்துகிட்டா ஒரு 20% இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் தான் கிடைக்கிது. அந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி சொல்லுது. பட் நீங்கள் வந்து பார்த்தா இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னாவே நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு இந்த பேசிக் கான்செப்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தீங்க அப்படின்னாலும், அது மட்டும் இல்லாமல் இந்த ரீசன்ட் டெக்னாலஜியில் ரொம்ப அப்டேட்டடாக இருந்தீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக வந்து ஒரு ப்ரைவேட்லேயோ இல்லை கவர்மெண்ட்லேயோ நிறைய ஜாப் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கு. இதெல்லாம் வந்து பார்த்தா உங்கள் ஸ்கில் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் பேஸில் மட்டும்தான் இருக்குது. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணிட்டு ஜஸ்ட் வந்து பார்த்தா இந்த பர்சன்டேஜை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிறாங்க. அதாவது ஒரு செமஸ்டரில் 80 above வாங்கணும், 90 above வாங்கணும், இந்த மாதிரி வந்து பர்சன்டேஜை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிறாங்க. முடிஞ்சளவுக்கு அந்த மாதிரி இல்லாமல் பேசிக் கான்செப்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல ஃபீல் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா ஸ்ட்ரீம் சூஸ் பண்ணும்போதே அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சூஸ் பண்ண மாட்டாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தா மெக்கானிக்கல் சூஸ் பண்ணிடுறாங்க, பட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா அவங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரெலவெண்ட்டாக ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனிலையோ ஐடி கம்பெனிலையோ ஜாபுக்கு போகணும் அப்படின்னு ஆசைப்பட்றாங்க. கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. எந்த இன்ஜினியரிங் எடுத்தவங்களுக்கு வேணாலும், ஈவன் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் எடுத்தவங்களுக்கு வேணாலும் உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் லைன் ரெலவெண்ட்டான ஜாப்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் நீங்கள் அந்த ஃபோர் இயர்ஸ் படித்ததுக்கான யூஸே இருக்காது. ஏன்னா இப்போ அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அப்படின்னு எடுத்துகிட்டா அவங்க சிலபஸ் ஃபுல்லாக வந்து பார்த்தோம்னா இப்போ அக்ரி இன்ஜினியரிங் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அக்ரிகல்ச்சர் ரெலவெண்ட்டான டாபிக், ஃபுட் டெக்னாலஜி ரெலவெண்ட்டான டாபிக், ஃபுட் ப்ராசஸிங் ரெலவெண்ட்டான டாபிக், ஃபுட் ப்ரிசர்வேஷன் ரெலவெண்ட்டான டாபிக், இந்த மாதிரியான டாபிக் தான் இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இதுவே மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அப்படின்னு எடுத்தால் ஃபுல் அண்ட் ஃபுல் மெஷின்ஸ்க்கு, ரோபோட்டிக்ஸ்க்கு, ஆட்டோமேஷனுக்கு, இந்த மாதிரியான டாபிக் தான் இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ கம்ப்யூட்டர் ரெலவெண்ட்டான பேப்பர் அப்படின்னு எடுத்தால் ஒன்று இல்லை ரெண்டு பேப்பர் தான் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஃபோர் இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணி டேரெக்டாக ஒரு ஐடி கம்பெனியில் பிளேஸ் ஆகி போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜாப் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதனால் முடிஞ்சளவுக்கு என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தா ஸ்ட்ரீம் சூஸ் பண்ணும்போதே உங்களுக்கு எந்த மாதிரியான ஃபீல் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து வந்து சூஸ் பண்ணுங்கள். நிறைய எக்கச்சக்கமான ஸ்ட்ரீம் வந்து இன்ஜினியரிங்கும் அவைலபிளாக இருக்கு. அது மட்டும் வந்து பார்த்தா இந்த பேசிக் கான்செப்ட், அது மட்டும் வந்து பார்த்தா இந்த ரீசன்ட் டெக்னாலஜி, இதெல்லாம் முடிஞ்சளவுக்கு அப்டேட்டடாக இருந்தீங்க அப்படின்னாவே கண்டிப்பாக வந்து நல்ல ஜாப் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இன்ஜினியரிங் முடிச்சா ஜாப் கிடைக்காது அப்படிங்கிறதுலாம் இல்லை, நிறைய ஜாப் அவைலபிளாக இருக்க ஒரு ஃபீல்டு அப்படின்னு எடுத்துட்டா உங்களுக்கு இன்ஜினியரிங் தான். நெக்ஸ்ட் பிஎஸ்சி, பிஎஸ்சிலே வந்து பார்த்தா நிறைய ஸ்ட்ரீம் இருக்குது உங்களுக்கு. நார்மலாக ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி, மேக்ஸ் இருக்குது உங்களுக்கு. அனிமேஷன் ரெலவெண்ட்டாக, கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரெலவெண்ட்டாக, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ரெலவெண்ட்டாக, இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தா பிஎஸ்சிலே என்விரான்மெண்ட் சயின்ஸ் இருக்குது, அக்ரிகல்ச்சர் ரெலவெண்ட்டாக, ஃபாரஸ்ட்ரி ரெலவெண்ட்டாக, ஹார்டிகல்ச்சர் ரெலவெண்ட்டாக, ஃபுட் டெக்னாலஜி ரெலவெண்ட்டாக, எலக்ட்ரானிக்ஸ் ரெலவெண்ட்டாக, இந்த மாதிரி வந்து சொல்லிக்கிட்டே போகலாம். அவ்வளோ ஸ்ட்ரீம் வந்து பார்த்தா பிஎஸ்சியில் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கு. ஸோ இதுவும் வந்து பார்த்தா நீங்கள் படிக்கும்போதே வந்து பார்த்தா நீங்கள் என்ன மாதிரியான ஜாபுக்கு போக போகிறீங்க அப்படிங்கிறத டிசைட் பண்ணி கேட்கலாம். மோஸ்ட்லி பிஎஸ்சி எடுக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தா என்ன மாதிரியான ஜாப் எய்ம் பண்ணி எடுப்பாங்க அப்படின்னு பார்த்தா ஒன்றும் இந்த ரிசர்ச்சர், சயின்டிஸ்ட் இந்த மாதிரி போகணும் அப்படின்னு வந்து எய்ம் பண்ணி எடுப்பாங்க. ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தா டீச்சிங் ப்ரொஃபஷன், மோஸ்ட்லி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தா பிஎஸ்சி சூஸ் பண்ணுறவங்க நம்ம டீச்சர் ஆகணும் இல்லை காலேஜில் ப்ரொஃபஸர் ஆகணும் அப்படின்னா வந்து சூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து பெஸ்ட் ஆப்ஷன். நீங்கள் வந்து ஒரு டீச்சிங் லைனில் உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக பிஎஸ்சி வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம். பட் பிஎஸ்சி சூஸ் பண்ணுறப்பே வந்து பார்த்தா உங்களுக்கு எந்த ஃபீல் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து வந்து நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். ஈவன் ஃபிசிக்ஸ் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் ஃபிசிக்ஸ் சூஸ் பண்ணலாம். இல்லை கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் சூஸ் பண்ணி ஒரு கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் இந்த மாதிரியான போஸ்டிங்காக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ பிஎஸ்சி சூஸ் பண்ணும்போது உங்களுக்கு எந்த ஸ்ட்ரீம் பிடிக்குதோ அதை வந்து பார்த்து வந்து நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா ஜாப் ஆப்ஷன் அப்படின்னு எடுத்துட்டோம்னா உங்களுக்கு பிஎஸ்சி கம்பேர்
கம்பேர் பண்ணும்போது இன்ஜினியரிங்க்கு அதிகப்படியான ஜாப் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஈவன் நீங்கள் ப்ரைவேட்டில் ட்ரை பண்ணாலும் சரி, இல்லை வந்து பார்த்தா நீங்கள் ஒரு கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணாலும் சரி, பிஎஸ்சி கம்பேர் பண்ணும்போது இன்ஜினியரிங் முடித்தவங்களுக்கு நிறைய ஜாப் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஏன்னா பிஎஸ்சி முடித்தவொடனே நீங்கள் ஒரு ஜாப் சர்ச் பண்ணீங்க அப்படின்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளே ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இப்போலாம் வந்து பார்த்தா அப்படியே கிடைச்சாலும் சேலரிலாம் ரொம்ப லோ ரேஞ்சில் தான் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. கண்டிப்பாக பிஎஸ்சி படிக்கிறவங்களுக்கு மஸ்ட் வந்து பார்த்தா ஏதாவது ஹையர் ஸ்டடீஸ் கேட்குறாங்க. அது வந்து பார்த்தா நீங்கள் எந்த ப்ரொஃபஷனுக்கு போகிறீங்க அதை பொறுத்து வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தோம்னா நீங்கள் இப்போ காலேஜ் லெவல் ப்ரொஃபஸர் ஆகணும் அப்படிங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எம்எஸ்சி கேட்பாங்க. இல்லை ஸ்கூல் லெவலில் டீச்சர் ஆகணும் அந்த மாதிரிலாம் நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக பிஎட் வந்து கேட்பாங்க. இல்லை ரிசர்ச்சர் சயின்டிஸ்ட் இந்த மாதிரிலாம் ஆகணும் அப்படிங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக எம்எஸ்சி இல்லை அதுக்கு மேலே பிஹெச்டி இந்த மாதிரி வந்து கேட்பாங்க உங்களுக்கு. ஸோ பிஎஸ்சி மட்டும் முடிச்சுட்டு நீங்கள் ஒரு ஜாபுக்கு போனீங்க அப்படின்னா ஜாப் கிடைக்கிறக்கான வாய்ப்புகளும் கம்மியாக இருக்குது, அப்படியே கிடைச்சாலும் சேலரி வைஸும் கொஞ்சம் கம்மியாக தான் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. ஸோ ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா டிகிரி கண்டிப்பாக வந்து உங்களுக்கு தேவைப்படுது. ஒன்று எம்எஸ்சியாக இருக்கலாம், இல்லை எம்பிஏவாக இருக்கலாம், இல்லை நீங்கள் எம்சிஏ கூட உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது கம்ப்யூட்டர் லைனில் போகணும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக எம்சிஏ கூட வந்து நீங்கள் படிக்கலாம். இல்லை நீங்கள் பிஎட் பண்ணீங்க அப்படின்னா ஸ்கூல் லெவலில் டீச்சர் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது கவர்மெண்ட் ஸ்கூலுக்குலாம் நீங்கள் போகணும் அப்படிங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா தமிழ்நாடு பேஸில் டிஇடி எக்ஸாம், பிஜிடிஆர்பி எக்ஸாம், இது மட்டும் இல்லாமல் நேஷனல் லெவலில் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு சிடெட் எக்ஸாம் இந்த மாதிரி நிறைய எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ உங்களோட இன்ட்ரெஸ்ட் பேஸில் வந்து பார்த்தா நீங்கள் எக்ஸாம்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இதுவே இன்ஜினியரிங் அப்படின்னு எடுத்தால் நீங்கள் ஒரு டிகிரி பிடிச்சாவே மோஸ்ட்லி ஜாப்லாம் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஜஸ்ட் இன்ஜினியரிங்கில் உங்களுக்கு எந்த மாதிரியான ஸ்ட்ரீம் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் ரீசன்ட் டெக்னாலஜி அது மட்டும் இல்லாமல் பேசிக் கான்செப்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நல்ல ஜாப்லாம் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒன்று உங்கள் காலேஜ் நல்ல காலேஜ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பிளேஸ்மெண்ட்லேயே ஜாப் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இல்லை நீங்கள் ஒரு ஆவரேஜான காலேஜில் படிக்கிறீங்க அப்படின்னா வெளியே கூட வந்து நீங்கள் ஜாப் வந்து சர்ச் பண்ணிக்கலாம். ஒன்று ஆஃப் கேம்பஸ் போகலாம், இல்லை கம்பெனிலே டைரெக்டாக வந்து பார்த்தா நோட்டிஃபிகேஷன் வரும் அந்த மாதிரி டைம்ல கூட வந்து நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஸ்கில் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா வந்து ஸ்டார்டிங்ல நல்ல சாலரியோட நல்ல கம்பெனில ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இன்ஜினியரிங் பொறுத்தவரை பார்த்தா. பட் அதுக்கு வந்து பார்த்தா நீங்க இன்ஜினியரிங் சூஸ் பண்ணும்போது உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஸ்ட்ரீம் வந்து சூஸ் பண்ணுங்க. ஸோ ப்ரைவேட் ஜாப் அப்படின்னு எடுத்துகிட்டா உங்களுக்கு இன்ஜினியரிங் பொறுத்தவரையும் பார்த்தா ஹையர் ஸ்டடீஸ் மோஸ்ட்லி நிறைய கம்பெனிஸ் வந்து கேட்கறதுல உங்களுக்கு என்ன மாதிரியான ஸ்கில் இருக்குது, முக்கியமாக கம்யூனிகேஷன் ஸ்கில் எப்படி இருக்குது, டெக்னிக்கலாக எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கீங்க அதை பேஸ் பண்ணி தான் ஜாப் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது. மோஸ்ட்லி நிறைய கம்பெனியில் வந்து பார்த்தோம்னா நீங்கள் ஹையர் ஸ்டடீஸ் படிச்சிருக்கீங்களா, எம்இ எம்டெக் படிச்சிருக்கீங்களா, எம்பிஏ படிச்சிருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரியான ஜாப் ப்ரிஃபரன்ஸ்லாம் தரதில்லை உங்களுக்கு. சப்போஸ் வந்து பார்த்தா ஏதாவது கம்பெனியில் ஜாயின் பண்ணிட்டு நீங்கள் எம்பிஏவோ இல்லை வந்து பார்த்தோம்னா வேறு ஏதாவது டிகிரியோ நீங்கள் வந்து டிஸ்டன்ஸில் படித்தா கூட உங்களுக்கு அடுத்தது ப்ரமோஷன் வந்து கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது. சப்போஸ் நீங்கள் எம்இ எம்டெக் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரியான டைமில் நீங்கள் காலேஜ் லெவல் ப்ரொஃபஸர் இல்லை சயின்டிஸ்ட் இல்லை வந்து ரிசர்ச்சர் இந்த மாதிரியான போஸ்டிங்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். எம்இ எம்டெக் வந்து நீங்கள் படிக்கணும் அப்படி நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா முக்கியமாக காலேஜ் லெவலில் ப்ரொஃபஸர் இந்த மாதிரி ட்ரை பண்ணுறவங்க தான் வந்து பார்த்தா இந்த எம்இ எம்டெக்லாம் வந்து சூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பிஹெச்டி கூட அவங்க ஆப்ஷன் பேஸில் வந்து படிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி சூஸ் பண்ணும்போது முடிஞ்சளவுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னு பார்த்தா உங்களோட ஹையர் ஸ்டடீஸை வந்து பார்த்தா நீங்கள் எந்த ஸ்ட்ரீம் படிச்சிருக்கீங்களோ அதுக்கு ரெலவெண்ட்டாக வந்து நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தா நீங்கள் மெக்கானிக்கல் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களோட எம்இ எம்டெக்கில் ரோபோட்டிக்ஸ் ஆட்டோமேஷன் மெக்கட்ரானிக்ஸ் இந்த மாதிரி வந்து சூஸ் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் இசிஇ முடிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களோட ஹையர் ஸ்டடீஸில் விஎல்எஸ்ஐ எம்படட் அப்புறம் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு அப்ளைட் எலக்ட்ரானிக்ஸ் இந்த மாதிரி வந்து சூஸ் பண்ணுங்கள். இதுவே கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லேருந்து டேட்டா சயின்ஸ்லேருந்து பிக் டேட்டாலேருந்து க்ளவுட் கம்ப்யூட்டிங்லேருந்து இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் இது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு கம்ப்யூட்டர் ரிலவெண்ட்டான ஃபீல்டில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா மட்டும் நீங்கள் மெக்கானிக்கல் இசிஇ இதெல்லாம் முடிச்சுட்டு உங்கள் ஹையர் ஸ்டடீஸில் எம்இ எம்டெக்கில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கோ இல்லை இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியோ படிக்கலாம். பட் அதுக்கு வந்து கம்ப்யூட்டர் ஃபீல்டில் வந்து உங்களுக்கு அதிகப்படியான இன்ட்ரெஸ்ட் வேணும், அது மட்டும் இல்லாமல் பேசிக் நாலேஜ் வேணும் உங்களுக்கு. அப்போ தான் அந்த ஃபீல்டில் போய் உங்களால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி எம்இ எம்டெக் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இது வந்து பார்த்தா உங்களோட கெரியருக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் உங்களுக்கு. மற்றபடி ஜாப் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு எடுத்தால் நீங்கள் எம்இ எம்டெக் படிக்கிறப்ப இன்னும் நல்ல ஜாப் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் உங்களுக்கு. பட் நீங்கள் பிஇ பிடெக் முடிக்கும் போதே உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா நல்ல ஒரு ஸ்கில் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து நல்ல சேலரி நல்ல கம்பெனியில் வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இதுவே பிஎஸ்சி அப்படின்னு எடுத்தால் நீங்கள் பிஎஸ்சி முடித்தோடனே நீங்கள் எவ்வளோ தான் ஸ்கில் இருந்தாலும் டேரெக்டாக ஜாப்புக்கு அப்ளை பண்ணீங்க அப்படின்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. மோஸ்ட்லி வந்து எக்ஸ்ட்ரா டிகிரி வந்து பார்த்தா பிஎஸ்சிக்கு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. பட் பிஇ பிடெக் பொறுத்தவரை மோஸ்ட்லி அந்த மாதிரியான எக்ஸ்ட்ரா டிகிரி வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறதில்ல எந்த ஒரு ப்ரைவேட் கம்பெனியும் அப்படின்னு எடுத்துட்டோம்னா. இதுவே கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னு எடுத்துட்டாலும் இதே மாதிரி தான் உங்களுக்கு. பிஇ பிடெக் முடிச்சவங்களுக்கு டெக்னிக்கலாக நிறைய ஜாபுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஈவன் வந்து பார்த்தா பிஇ பிடெக் முடிச்சவங்க இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம், எஸ்எஸ்சியில் கண்டக்ட் பண்ணுற ஜூனியர் இன்ஜினியர் ட்ரை பண்ணி பார்க்கலாம், ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டில் கண்டக்ட் பண்ணுற ஜூனியர் இன்ஜினியர் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது மட்டும் இல்லாமல் பேங்கிங் ரெலவெண்ட்டான எக்ஸாமும் ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸருக்கான வேகன்சி இந்த மாதிரியான நிறைய எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஈவன் தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் கூட வந்து பார்த்தா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுமே வந்து பார்த்தா அசிஸ்டன்ட் இன்ஜினியர் ஜூனியர் இன்ஜினியர் இந்த மாதிரியான வேகன்சிலாம் டெக்னிக்கலாக ஃபில் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து
பார்த்தா நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணிக்கிறோம், அதாவது இன்ஜினியரிங்கில் என்ன ஸ்ட்ரீம் சூஸ் பண்ணிக்கலாம், அதுக்கு ரெலவெண்ட்டான ஜாப்க்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ கவர்மெண்ட் ஜாப் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு எடுத்துட்டாலும் பிஎஸ்சியை கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா இன்ஜினியரிங் முடிச்சவங்களுக்கு டெக்னிக்கலாக நிறைய ஜாப் அவைலபிளாக இருக்குது. இது எல்லாமே உங்கள் இன்ட்ரெஸ்ட் பேஸில் மட்டும்தான் இருக்கும். உங்களுக்கு ஹையர் ஸ்டடீஸ் கண்டிப்பாக பண்ணால் தான் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு நல்ல கவர்மெண்ட் ஜாப்லாம் கிடைக்கும் இல்லை. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் முக்கியமாக வந்து இந்த பேசிக் கான்செப்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தீங்க அப்படின்னா நிறைய கவர்மெண்ட் ஜாப் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கு. இது மட்டும் இல்லாமல் நீங்கள் கேட் எக்ஸாம்லாம் கிளியர் பண்ணிங்க அப்படின்னா நிறைய பிஎஸ்யூ கம்பெனியில் கூட ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பிஎஸ்யூ கம்பெனினா பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் கம்பெனி அப்படிம்பாங்க. ஒரு செமி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் நீங்கள் எந்த ஸ்ட்ரீம் சூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு ரிலவெண்ட்டான ஜாப் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுவே பிஎஸ்சி அப்படின்னு இவங்க வந்து பார்த்தா ஒரு சில போஸ்டிங் தான் ப்ரொஃபஷனல் அப்ளை பண்ண முடியும் பிஎஸ்சி முடிச்சுட்டு. மற்றபடி இந்த எனி டிகிரி ஹோல்டர்ஸ்க்கான ஜாப்க்கு வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். யூபிஎஸ்சி, எஸ்எஸ்சி, ரயில்வே ரெலவெண்டான எக்ஸாம், பேங்க் ரெலவெண்டான எக்ஸாம், டிஎன்பிசி எக்ஸாம், இந்த மாதிரியான எக்ஸாமுக்கு எனி டிகிரி ஹோல்டர்ஸ்க்கான ஜாப்க்கு வந்து பிஎஸ்சி முடிச்சவங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் ப்ரொஃபஷனல் அப்படின்னு எடுத்தால் ஒரு சில டிபார்ட்மெண்ட் முடிச்சவங்களுக்கு தான் அது ஒரு சில ஜாப் தான் அவைலபிளாக இருக்கு உங்களுக்கு. இதுவே நீங்கள் ஹையர் ஸ்டடீஸில் ஒன்று எம்எஸ்சி இல்லைனா எம்பிஏ அப்படி இல்லைனா வந்து பார்த்தோம்னா பிஎட் இந்த மாதிரியான ஏதாவது ஆப்ஷன்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நிறைய கவர்மெண்ட் ஜாப் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கு. இது எல்லாமே வந்து பார்த்தோம்னா உங்கள் இன்ட்ரெஸ்ட் பேஸில் மட்டும்தான் இருக்குது. ஸோ நீங்கள் பிஎஸ்சி சூஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஹையர் ஸ்டடீஸ் படித்தா தான் ப்ரைவேட்லேயும் சரி கவர்மெண்ட்லேயும் சரி உங்கள் ப்ரொஃபஷனல் ரெலவெண்ட்டான ஒரு நல்ல ஜாப் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுவே இன்ஜினியரிங் பொறுத்தவரையும் பார்த்து உங்கள் ஸ்கில் பேஸில் முக்கியமாக நீங்கள் பேசிக் கான்செப்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கீங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஜாப் டெக்னிக்கலாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லை ரீசெண்ட் டெக்னாலஜியில் ரொம்ப அப்டேட்டடாக இருக்கீங்க, முக்கியமாக கம்யூனிகேஷன் ஸ்கில்லாம் நல்லா இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ப்ரைவேட்டில் நல்ல ஒரு ஜாப் பிஇ பிடெக் முடிச்சோடனே உங்கள் ஸ்ட்ரீம் பேஸில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தா உங்கள் ஆப்ஷன் பேஸில் தான் இருக்குது. உங்களுக்கு எந்த கோர்ஸ் பிடிக்குதோ அந்த கோர்ஸை நீங்கள் ப்ளஸ் டூ முடிச்சோடனே சூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட கெரியர் குரோத்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தா ப்ளஸ் டூ கம்ப்ளீட் பண்ணிட்டு பிஎஸ்சி படிக்கலாமா இல்லை இன்ஜினியரிங் படிக்கலாமா அப்படின்னு யோசிச்சிருக்க ஒரு சிலருக்கு இந்த வீடியோ ஒரு சின்ன ஹெல்ப்ஃபுல்லாக, அதாவது என்னென்ன மாதிரியான ஜாப் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்க இந்த வீடியோ ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். எனவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.